பிறகு எனக்கு பரிந்துரை கொடுங்க. அந்த பரிந்துரையில கையெழுத்து போட்டது அதுதான் விவசாய பட்ஜெட் ஆகும். இன்னைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் வேளாண் துறை அமைச்சர்னா அவருக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வேளாண் துறை செயலாளர் அவர் நெல்லே பார்த்திருக்க மாட்டார். அந்த துறையில் இருக்க அதிகாரிகளுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு அதிகாரி மூன்று துறைகளுக்கு அதிகாரம். அவர்களுக்கு ஒரு அமைச்சருக்கு இரண்டு துறை மூன்று துறை. வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கிடையாது. இதையெல்லாம் நான் மாற்ற இருக்கின்றேன். நான் என்ன செய்ய போறேன், விவசாயத்திற்கு மூன்று அமைச்சர்களை நியமனம் செய்ய போறேன். ஒன்று வேளாண் துறை, இரண்டு தோட்டக்கலை துறை ஹார்டிகல்ச்சரல், மூன்று நீர் மேலாண்மை துறை வாட்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஆக வேளாண் துறை அந்த அமைச்சர் விவசாயத்தை சம்பந்தமாக சார்ந்த, அடுத்து தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர் உங்களுக்கு தெரியும் இதுல அதிக லாபத்தை ஈட்டெடுக்கின்ற ஒரு துறை. இது முக்கியமாக இருக்குது. நீர் மேலாண்மை துறை, நீர் பாசன திட்டங்கள், இரிகேஷன் ஸ்கீம்ஸ், இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக 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 முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு சராசரி மழை ஆண்டுதோறும் 922 மில்லிமீட்டர் மழை, போதுமான மழை இருக்கிறது. ஆனால் அந்த மழையை நாம் சேகரித்து கிடையாது, கடலிலே சென்று கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம் நான் சொல்றேன், இஸ்ரேல் நாடு எடுத்துங்க. இஸ்ரேல் நாடு ஒரு பாலைவனம், யூதர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நாடு கிடையாது. அங்கே வந்து அந்த பகுதியை எடுத்தார்கள். அந்த நாட்டில் உள்ள மழை ஆண்டுதோறும் சராசரி மழை 100 மில்லிமீட்டர், சில ஆண்டுகள் 50 மில்லிமீட்டர் தான் வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு மழை 922 மில்லிமீட்டர். அந்த 100 மில்லிமீட்டரையும் அவர்கள் சேகரிச்சு, அந்த நாட்டில் ஆறு கிடையாது, ஜார்டன் ஆறுன்னு ஒன்று அந்த ஓரத்தில் ஓடிட்டு இருக்கு, அந்த ஆறில் தண்ணியை சேகரித்து ஒட்டுமொத்தம் இஸ்ரேல் நாட்டில் அவருடைய நீர் வளம் எவ்வளோன்னு கேட்டாக்க 32 TMC. 32 TMC-னா எவ்வளோ தெரியுமா? இப்போ பவானி சாகர் ஆறு இருக்கு, பவானி சாகர் டேம், அந்த பவானி சாகர் டேம் உடைய மொத்தம் கொள்ளளவு 32 TMC. அந்த ஒரு டேம்ல இருக்கிற தண்ணி தான் ஒட்டுமொத்தம் இஸ்ரேல் நாட்டினுடைய தண்ணி. மேட்டூர் அணையில எவ்வளவு கொள்ளளவு இருக்கு தெரியுமா? 93 TMC. காவிரியில ஆண்டுதோறும் எத்தனை TMC தெரியுமா வருது? 470 TMC காவிரியில வருது ஒரு ஆத்துல. அப்படிப்பட்ட நமக்கு தண்ணி வருது. இஸ்ரேல் நாட்டில் 32 TMC தண்ணி இல்லை. அந்த நாட்டில் உள்ள விவசாயிகள் ஒரு ஆண்டிற்கு எவ்வளவு வருமானம் அவங்களுக்கு வருது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? சராசரியா ஏதாவது ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன், ஒரு வருஷத்துல அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு லாபம்? 5 லட்சம் அதிகமா இருக்குமா? 44 லட்சம் ரூபாய். 44 லட்சம் ரூபாய் இஸ்ரேல் நாட்டில் உள்ள சராசரி விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வருமானம், ஆண்டு வருமானம். நம்ம ஊர்ல 44,000 கூட வரமாட்டேங்குது ஆண்டுதோறும். ஆனா அவ்வளவு தண்ணி இருக்கு, இங்க மண் இருக்கு. அங்க இந்த நாட்டுல மண்ணும் கிடையாது, பாலைவனம். அவங்க வெளி உலகத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் அது நம்ம செய்யக்கூடாது? ஏன் அந்த தொழில்நுட்பங்கள் நீங்க வரக்கூடாது? ஏன் இவ்வளவு காலமா வரல? ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் அதை பத்தி தெரியல. இந்த ரெண்டு கட்சியினுடைய முக்கியத்துவம், இலவசம் கொடுக்கணும், சாராயத்தை கொடுக்கணும், சினிமா காமிக்கணும், சீரியல் காமிக்கணும், உங்களை அப்படியே மந்தமா வச்சுட்டு இருக்கணும், கையேந்த வைக்கணும் உங்களை. ஐயா எங்களுக்கு கிரைண்டர் போடுங்க, எங்களுக்கு மிக்சியை போடுங்க, எங்களுக்கு ஆட்டுக்குட்டி கொடுங்க, டிவி கொடுங்க, இப்படி இருந்தாதான் நீங்க முன்னேறக்கூடாது, நீங்க ஏழைகளா இருந்தாதான் நீங்க அவங்களை ஓட்டு போடுவீங்கன்னு இந்த ரெண்டு கட்சியும் திட்டம் போட்டு உங்களை இப்படியே வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன செய்ய போறேன்? கோயம்புத்தூர்ல வேளாண் துறை பல்கலைக்கழகம் இருக்கு, வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இதே போன்ற ஒரு பல்கலைக்கழகம் நெல்லையில தொடங்க போறேன். இதே போன்ற ஒரு பல்கலைக்கழகம் தஞ்சையிலே தொடங்க போறேன். ஒரு பல்கலைக்கழகம் வேலூரில், தமிழ்நாட்டில் 4 பகுதிகளை
வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு மேற்குல இருக்கு. இந்த நான்கு பல்கலைக்கழகங்களும் இஸ்ரேல் நாட்டினுடைய வேளாண் துறை ஆராய்ச்சி துறைகள் எல்லாம் டைப் அவங்களுடைய டெக்னாலஜி இஸ்ரேல் மட்டுமில்ல நெதர்லாந்து நாட்டில் அவங்களுடைய டைப் இதெல்லாம் விஞ்ஞான ரீதியில் எங்கேயோ வளர்ந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தேவை நவீன விவசாயம், அதே நேரத்தில் நமக்கு தேவை இயற்கை விவசாயமும் தான். நம்மாழ்வாரை பத்தி நம்ம மறக்க முடியாது, இவ்வளவு பாடுபட்டார் இயற்கை விவசாயத்திற்கு. அந்த பகுதியில் நம்ம நாராயணசாமி நாயுடு இருந்தார், இந்திரா காந்தி அவரை வந்து பார்த்தாங்க பிரதமர். அந்த அளவுக்கு எவ்வளோ விவசாயிகள்லாம் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி இந்த நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு வேளாண் புரட்சி. வேளாண் புரட்சினா இது ஏதோ நவீனம் மட்டும் கிடையாது, மக்கள் மகிழ்ச்சியா விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுதான் நான் செய்ய இருக்கின்றேன். இதுக்கு பல திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். முக்கியமா இன்னைக்கு நம்ம செய்யறது என்னன்னா, விவசாயிகளுக்கு அவரோட உழைப்புக்கு ஏத்த ஊதியம். எவ்வளவு உழைக்கிறாங்க ஆனா அதுக்கு பத்துதா, அவங்க பணம் பத்துதா இல்ல. காட்டிலையும் மேட்லையும் மழையிலையும் வெயிலையும் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைக்கின்ற விவசாயிகள் மிஞ்சிறது என்ன, கடன். இன்னைக்கு யாரும் விவசாயிகள் சொல்றது கிடையாது, அவங்கள கடனாளிகள் தான் சொல்லிட்டு வரோம். அந்த காலத்துல விவசாயிகள்லாம் ஒரு மரியாதை இருந்தது, இன்னைக்கு மதிப்பில்ல மரியாதை கிடையாது விவசாயிகளுக்கு. ஏன் இல்ல, எல்லாம் கடனாளிகள் இருக்காங்க. அத இந்த நிலையை நான் மாற்ற இருக்கின்றேன். இதற்கு ஒரு பக்கம் இயற்கை, ஒரு பக்கம் நவீனம், மாடர்ன் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங், இதையெல்லாம் நாம் செய்ய இருக்கணும். மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு. மத்திய பிரதேசம் எடுத்துங்க, மத்திய பிரதேசத்தில் இப்ப இயற்கை விவசாயம் வந்து 14% இருந்தது, இன்னைக்கு இந்தியாவிலே அதிகம் 29% மத்திய பிரதேசத்தில் இருக்கு. மத்திய பிரதேசம் பின்தங்கிய மாநிலம், அங்கே முடியுதுன்னா ஏன் நம்ம ஊர்ல ஏன் முடியாது, தமிழ்நாட்டில ஏன் முடியாது? அது நிச்சயமா முடியும். இதற்கு ஏற்ப நம்ம திட்டங்கள் கொண்டு வரணும், சட்டங்களும் மாற்றணும். நம்ம விவசாயிகளை நாம் மதிக்கணும் முதல்ல, அது மனசுல இருக்கணும். இப்ப பேரளவுக்கு விவசாயிகள் விவசாயிகள் சொல்லிட்டு போறது கிடையாது இல்ல. அதற்கு என்ன பண்ணணும், ஃபார்மர்ஸ் இன்கம் கமிஷன், விவசாயிகளுடைய ஊதிய குழு. அந்த ஊதிய குழு வேலை என்ன, என்னென்ன விலை உற்பத்தி, அதற்கு என்னென்ன விலை கொடுக்கலாம். ஒரு உதாரணம், இன்னைக்கு ஒரு குவிண்டால் நெல் எவ்வளவு கட்டுப்படி ஆகுது, எவ்வளவு இன்னைக்கு கொள்முதல் செய்யறாங்க, 1410 ரூபாய், 1450 ரூபாய். மத்திய அரசுடைய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வச்சிருக்காங்க, MSP, குறைந்த கொள்முதல் விலைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நெல்லுக்கு 1450, கோதுமைக்கும் 1450, 1500 ரூபாய் கோதுமைக்கு வச்சிருக்காங்க அதுல. ஆனா அது போதுமா, போதாது. ஏன், எப்படி போதாதுன்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஆய்வுகள் நடத்தினாங்க. அதுல ஒரு குவிண்டால் நெல்லுக்கு விவசாயிகளுடைய சாகுபடி எவ்வளவு ஆகுது, கட்டுப்படி எவ்வளவு ஆகுது, உற்பத்தி செய்யறது எவ்வளவு ஆகுதுன்னா 1424 ரூபாய் ஆகுது ஒரு குவிண்டால் நெல்லுக்கு. ஆனா அரசாங்கம் எவ்வளவு விலை கொடுக்கறாங்க, 1450 ரூபாய். அப்ப லாபம் ஒரு குவிண்டால் எவ்வளவு போறது, 20 ரூபாய். போதுமா, 100 நாள் உழைக்கணும், சாதாரண உழைப்பதெல்லாம். ஆக நாங்க என்ன செய்ய போறோம், சாகுபடி 1424 ரூபாய், அதுல கூடுதலாக 50 விழுக்காடு லாபம். எவ்வளவு சாகுபடி ஆகுதோ, எவ்வளவு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுதோ, எவ்வளவு அவங்களுக்கு செலவாகி இருக்கிறதோ, அதுல கூடுதலாக 50%. அப்ப எவ்வளவு வருதுன்னா, தோராயமா 2200 ரூபாய். ஆக சாகுபடி பிளஸ் 50%, இதுதான் விலை நிர்ணயம் நான் செய்ய போறேன். எங்கள் ஆட்சியில 2200 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல். கரும்புக்கு எவ்வளவு ஆகுது பாருங்க, கரும்புக்கு விவசாய சாகுபடி 1 டன் கரும்புக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 2120 ரூபாய் ஆகுது. இது நான் சொல்லல,
இது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல அவங்க ஆராய்ச்சிகள் பண்ணி சொல்றாங்க. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொல்றது, இது வந்து ஒரே நிலையான ரேட் கிடையாது. இல்ல இந்த வருஷம் இப்படி, அடுத்த வருஷம் இப்படி. ஏன்னா எதை வச்சு சொல்றாங்கன்னா, திடீர்னு பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாகும், இல்ல உரங்கள் விலை அதிகமாகும், போக்குவரத்து அதிகமாகும். ஆக அவங்க சொல்றது இன்னைக்கு நிலைமை எப்படினா 2120 ரூபாய் ஒரு டன் கரும்பு, அதுல போக்குவரத்து 320 ரூபாய். இதுல 50 விழுக்காடு கூடுதலாக வந்ததுன்னா 3,800 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் ஒரு கடன் கரும்புக்கு நாங்க கொடுக்க போறோம். இது சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம், உறுதியாக சாத்தியம். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்னாங்க, நாங்க ஒரு டன் கரும்புக்கு 2,500 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுக்க போறோம். மத்திய அரசு அதுல கிட்டத்தட்ட 650 ரூபாய் ஏத்துனாங்க, இவங்க அதுல 400 ரூபாய் 250 ரூபாய் குறைச்சி 400 ரூபாயா குறைச்சிருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு கிடைக்கிறது 2,235 ரூபாய் கொடுக்கறாங்க. அதுலயும் 1,050 கோடி நிலுவையில் இருக்கு, ஃபேக்டரியில இருந்து வரல. நாங்க என்ன செய்ய போறோம்? எத்தனால், இப்ப இருக்கிற எத்தனால் என்ன பண்றாங்க? மொலாசிஸ் போட்டு சாராயம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சாராய கடையில மூட போறோம், எத்தனால் அதுக்கு தேவைப்படாது. இதற்கு நம்ம எரிபொருளா மாத்த போறோம். பிரேசில் நாடு, பிரேசில் நாடுதான் உலகத்திலே அதிக கரும்பு உற்பத்தி செய்கின்ற நாடு. அந்த நாட்டில் விவசாயிகள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஏன்னா அங்க 25% எரிபொருள் எத்தனால் கலந்துட்டு அது விவசாயத்துக்கு லாபம், அது பொல்யூஷனும் கம்மியா இருக்கும், என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் வின் வின். அது அதை நான் செய்ய போறேன், தமிழ்நாட்டுக்கு நான் கொண்டு வர போறேன். நான் இப்படி அதில் எத்தனால் தயாரிக்கலாம், மின்சாரம் தயாரிக்கலாம், சக்கரை தயாரிக்கலாம், எவ்வளவு செஞ்சுட்டு வரலாம். ஆக இதெல்லாம் ஒவ்வொரு இதெல்லாம் மைக்ரோ பிளானிங், இது உணர்வுபூர்வமா செய்யணும். சும்மா பேச்சளவுல செஞ்சா அது வேற செய்ய வராது. அதில் ஒன்னொன்று உணர்வுபூர்வமா இது ஒன்னு செய்யணும். இதே போன்றுதான் ஒவ்வொன்றுக்கு இப்போ மினிமம் சப்போர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல விளையிறது நெல்லும் கரும்பு மட்டும்தான். அங்க வடக்கத்துல பார்த்தா கோதுமை இருக்கு, அதுக்கு இருக்கு கம்பு இருக்கு, கேழ்வரகு இருக்கு, சோளம் இருக்குது, எல்லாம் அங்க இருக்கு. ஆனா இங்க அதெல்லாம் வராது, அவ்வளவு அந்த அளவுக்கு இல்லை. இங்க மஞ்சள் எடுத்துக்கங்களேன், மஞ்சள்னா ஈரோடு மாவட்டம். 2 வருஷத்துக்கு முன்பு மஞ்சள் ஒரு குவிண்டால் மஞ்சள் 15,000 ரூபாய் போயிருந்தது, இன்னைக்கு 7,000 ரூபாய் 7,500 ரூபாய் கட்டுப்படி ஆகல. கொப்பரை, அது பொள்ளாச்சி பக்கத்தில் அதிகமா இருக்கு, தேங்காய் எல்லாத்துலயும் இருக்கு, பொள்ளாச்சியில் அதிகமா இருக்கு. கொப்பரை 16,000 ரூபாய் போயிருந்தது, இன்னைக்கு அது 8,000 ரூபாய் கட்டுப்படி ஆகல. அது ஒன்னொன்னுக்கும் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் விலை நிர்ணயம் செய்ய போறோம். அது கொஞ்சம் கடினமானது, ஆனாலும் அந்தந்த ஆண்டு எப்படி நிர்ணயம்னா, இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் வச்சுக்கிட்டு அங்க எவ்வளவு கட்டுப்படி ஆகுது, எவ்வளவு இருக்கு, என்னென்ன இருக்கு செய்ய போறோம். எங்கள் ஆட்சியில உங்கள் கையிலே நான் யாருக்கும் இலவச பொருளை நான் கொடுக்க மாட்டேன். அது கிரைண்டரோ, அது மிக்சியோ, அது ஃபேனோ, ஆட்டுக்குட்டி எதோ கொடுக்க மாட்டேன். இலவச சேவைகள், கல்வி சுகாதாரம் இலவசமா கொடுக்க போறேன். ஆனால் விவசாயிகளுக்கு மட்டும் பொருள், என்ன பொருள்? குறு சிறு விவசாயிகளுக்கு இலவச விதைகள், இலவச உரங்கள், இலவச காப்பீடு, இலவச கருவிகள். ஒரு பஞ்சாயத்து ஒரு டிராக்டர் இலவசமா நான் வாங்கி விட போறேன். அது மட்டுமல்ல, குறு சிறு விவசாயிகளுக்கு நான் 5 HP சோலார் மின் மோட்டர் நான் இலவசமா நான் கொடுக்க போறேன். நான் இன்னைக்கு அரசாங்கத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு விவசாயிகள். அரசாங்கம் எப்ப கரண்ட் விட போறாங்கன்னு தெரியாது, ராத்திரில தான் விடுவாங்க. ராத்திரில போய் பம்ப் செட்டில் போய் பக்கத்து தூங்கிட்டு இருப்பாங்க விவசாயிகள். அங்க போற வழியில பாம்பு தேள் என்னென்னமோ எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம ஆட்சியில போ தேவையில்லை, ராத்திரில காலையில 9 மணிக்கு வெயில் வரும், நேரம் சோலார் மோட்டர் வேலை செய்யும், பட்டன் போட்டா தண்ணி இறைக்கும், 5 மணிக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடலாம்.
மழை காலத்துல சோலார் வேலை செய்யாது, ஏன்னா தேவைப்படாது, மழை வரப்போகுது. தமிழ்நாட்டில் 330 நாட்கள் வெயில் வரும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, 5 HP வந்து பார்த்தா 200 அடி 250 அடி தான், சில பல்லடம் அந்த பகுதியில் பார்த்தா 1800 அடி போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன செய்ய போறோம்? அதுக்கு நீர் பாசன திட்டங்கள். நான் சொல்லியிருக்கிறேன், மழை இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாம் கடலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த பக்கத்தில் பார்த்தா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 50 வருஷமா கேட்டு இருக்காங்க, பாண்டியாறு புன்னம்பழா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில், என் தொகுதி தருமபுரியில் எண்ணெய்கோள் புது தும்பல் அலி இணைப்பு திட்டம், தோனி மடுவு திட்டம், இப்படி ஒவ்வொரு திட்டமும் இருக்கு. அதுல ஒவ்வொரு பகுதியிலும் திட்டங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 நீர் பாசன முக்கியமான திட்டங்கள் இருக்கு. இந்த 20 திட்டத்தையும் உறுதியாக இந்த அன்புமணி ராமதாஸ் நிறைவேற்றுவான். இது நான் வெறும் விளம்பரத்துக்கோ பேச்சுக்கு சொல்ல, இதை நிறைவேற்றினால் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதற்கு நீர் பாசனத்துக்கு மட்டும் 50,000 கோடி ரூபாய் முதலீடு நான் ஒதுக்கீடு நான் செய்ய போறேன். 50,000 கோடி ரூபாய். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வேளாண் நிலம் 48 லட்சம் ஹெக்டேர். இந்த 48 லட்சம் ஹெக்டேர்ல 30 லட்சம் ஹெக்டேர் தான் நீர் பாசனம் உள்ள நிலமா இருக்கிறது, மற்றெல்லாம் மானாவரியா இருக்கு. என்னுடைய நோக்கம் இந்த 48 லட்சம் ஹெக்டேரை 1 கோடி ஹெக்டேராக மாற்ற வேண்டும். இது என்னால நிச்சயமா முடியும். ஏன்னா இதுல YS ராஜசேகர் ரெட்டி இறந்துட்டார், ஆந்திராவில் முதலமைச்சரா இருந்தார். அவர் அங்கே 30 லட்சம் ஹெக்டேரா இருந்தது, இன்னைக்கு அங்க ஆந்திராவில் 75 லட்சம் ஹெக்டேராக உயர்த்திருக்கின்ற காரணம், அவருடைய முதலீடு 80,000 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறார் அங்க. இதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? உறுதியா செய்ய போறோம். நம்ம நதிகளை இணைக்கிறது,